எப்பப்பாப்பா, இந்த லாக்டவுனில் வீட்டில் இருந்தால் ஒரே சரியான போர் அடிக்குதுப்பா. என்ன பண்ணுறனே தெரில. ஒரு நாளை கடத்துறதுக்குள்ளே போகும்போது நான் போயிட மாட்டேங்குது, டைம் பாஸும் ஆக மாட்டேங்குது. சரி, கீழேயாவது போய் பார்ப்போம், அம்மா எதாவது பண்ணி வச்சுருப்பாங்க, சாப்பிடுவோம். என்னது இது, அம்மா என்னமோ சமைக்கிறாங்க, நமக்கு ஒரு வாசமே வர மாட்டேங்குது. காலையில் என்னடான்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியல. ஒருவேளை இது கொரோனா அறிகுறிகளாக இருக்குமோ? எதுக்கு போய் ஒரு எட்டு ஆஸ்பத்திரியில் செக் பண்ணிட்டு வந்துடுவோமா? வேண்டாம் வேண்டாம், அங்கே போனால் என்னம்பாங்க, டாக்டர் பெட்டுலேயும்பாங்க அதுலேயும்பாங்க, அவங்களுக்கு இது நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்துருச்சுன்னு ஏதாவது சொல்லியே நம்மளை பயமுறுத்தி வச்சுருவாங்க. போகாமல் இருக்கிறதே நல்லது. நமக்கெல்லாம் கொரோனா வந்துருச்சுன்னா நிலைமையை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்கே. ஆனால் கொரோனா கொண்டான அறிகுறி பூரா தெரியுதே. வேண்டாம் வேண்டாம், நம்மளே மேலேயே போய் நம்மளே தனிமைப்படுத்திக்கிறதே நல்லது. கம்முன்னு மேலேயே போயிடுவோம். இப்போ இந்த மாதிரி அறிகுறி வந்தனையுமே பயமாக இருக்குதே. அன்னைக்கே கம்முனை கிளம்பி வந்திருக்கலாம், அவனை கூடலாம் உட்காந்து டீ கடையில் பேசாமல். நாம் சொன்னோம், எங்கே கேட்டானுங்க அவனுக்கு, நம்மளை இப்போ இந்த நிலைமையில் புலம்புட்டுட்டானுங்களே. அவங்க வேறு பக்கத்து பக்கத்து வீடு இன்னும் ஜாலியாக சேர்ந்து பேசிட்டு கேம் எல்லாம் விளையாடிங்கன்னு உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நிலைமை இப்படி தனிமையில் படுத்தி விட்டானுங்களே. என்ன மாப்பிள்ளை வேறு பக்கத்து வீட்டிலேருந்து வரேன்ட்டா ஒன்றா காணும், நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கோம். ஆ, கீழே சத்தம் கேட்குது, வரான் வரான் வரான், அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன், வருவான் வருவான். மாப்பிள்ள, என்ன வெளியே மழை பெய்யுது போல. ஆமாம் மாப்பிள்ள, கண்ணாடியில் பார்த்தா உனக்கு தெரியலையாக்கு, என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அட இல்லைடா, வெளியிலேருந்து வந்தியே, அதான் அவன் தெரியுமேன்னு கேட்டிருந்தேன். சரி சரி, என்ன ஒன்று, காலையிலேருந்து எனக்கு சரியான போர் காட்டு போர் ஆகி போச்சு, அதனால தான் சரி கிளம்பி வரேன். இங்கே நமக்காலையே தாங்க, டிவியை பார்க்கறது, பப்ஜி விளையாடுறது, எவ்வளோ நேரம் தான் விளையாடுறது, ஒரே மனுஷன் டென்ஷன் ஆகுதுடா நமக்கு. ஆமாம், கேள்விப்பட்டையா, குமாருக்கு கொரோனா அறிகுறி இருக்குது, அம்மா ஃபோன் பண்ணேன். ஆமாம் மாப்பிள, எனக்கும் கூப்பிட்டான், கண்டமேனிக்கு வாத்த பேசுகிறேன், உங்கள் கூட உட்காந்து தானே இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற. ஏன்டா அவனும் ஒரு லாடாடா, அவன் பொச்சை மூடிட்டு வீட்டில் இருக்கிறத விட்டு போட்டு நம்ம எங்கடா கூப்பிட்டு, அவனாத்தாண்டா வந்தேன். அதுதான் அவன் வந்தா வந்து பார்த்துன்னு போயிருக்கோம், நம்ம உடலை உட்காந்து பேசுனதுனால கொரோனா அறிகுறி வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல, அவங்களெல்லாம் என்னடா பண்ணுறது, நீங்களாம் நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம் ப்ரா, உடனே நாம தான் கொண்டு வந்து கொரோனா ஓட்ட வச்சுருவேன், அவன் கூட நம்மளும் தாண்டா உட்காந்து பேசணும், நமக்கு வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது. சொன்னா எங்கடா கேட்கறான், கம்மனு வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பாஞ்சு நாளைக்கு குவாரண்டைனில் இரு, அதை கவர்மெண்ட் சொல்கிற மருந்து அந்த மூலிகையெல்லாம் வர சிறச்சு குடி, கப்ப சொல்கிற குடி நீர் அதெல்லாம் குடின்னு சொல்லிக்கிறேன். அவன் குடி சொல்லிக்கிற பாப்பா, அவன் என்ன குடிச்சு ரெடி ஆயிடுவான் அப்படின்னு பிரச்சனை இல்லை, அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியெல்லாம் இல்லாமல் அப்படிலாம் ரெடி ஆயிடுவான். ஏ, அவன் பார்க்கறதாண்டா ஆள் பல மாதிரி, மற்றதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சுக்கிறான். ஆமாம் ஆமாம், பின்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்கன்னா சம்பாதிக்கான், அப்படிலாம் சாப்பிடுவான் இல்லை. இதில் வேறு கருப்பு பூஞ்சை வேறு வருது மாப்பிள்ள, நம்ம பக்கத்து ஏரியாவில் ஒருத்தருக்கு வந்துருச்சாமா, என்ன ஒன்றுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிறேன். வீடு மாப்பிள்ள, என்ன வரோன்னு இருந்தால் வந்து தான் தீரு, நம்ம போயிட்டு என்ன தான் பாதுகாப்பாக இருந்தாலும், அதாவது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பாதுகாப்பாக இருக்கிறவங்க தான் உடனே வருது. ஆமாம், இவனுகெல்லாம் டப்பி செய்துட்டு கம்முன்னு இருக்க மாட்டானுங்க, வெளியே போகிற வெளியே போகிற வெளியே போகிறேன்ட்டு போய் போய் எல்லாத்துக்கும் கொரோனா கூட்டு வந்து விட்டானு, மார்க்கெட்டுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேங்கிறானுங்க. ஆனால் கடைசியில் இவனுக்கு மாஸ்க் போடுறானுங்கனாலும் பரவாயில்ல, இந்த சுத்தபத்தம்ங்கிறதே கிடையாது இவனுங்கிட்டல. ஆனால் ஏழை என்ன மாப்பிள பண்ண சொல்கிறேன், இப்போ இவனுக்கெல்லாம் அத்தியாவசிய பொருள் வாங்கிட்டு போய்த்தானே ஆகணும், சும்மா அம்மா இவனையே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுவும் சரிதான் மாப்பிள்ள, வீடு என்ன பண்ணுறது, பாஞ்சு நாளைக்கு அப்புறம் ஒரு ரெட்டு போய் அவனை குமார் பார்த்துட்டு வந்துடுவோம், அப்புறம் அவன் வேறு நம்ம வரல, இங்கே ஒரு ஆள் தாண்டா வந்தது, நீங்கள் மட்டும் உஷாராகிக்கிட்டீங்கன்ட்டுருவேன். ஆமாம் மாப்பிள்ள, அவன் பேசக்கூடிய ஆள் தான் மாப்பிள்ள, நாட்டையும் பார்த்து பேசுவேன், நம்ம வீட்டையும் பார்த்து பேசுவேன், நம்மளையும் பார்த்து பேசுவேன். அவன் பேசுறதுலயே நமக்குள்ள நாடு அடிச்சா மாதிரி ஆகி போயிடும் மாப்பிள, அந்த அளவுக்கு அவன் பேசுவியான். தடுப்பூசி போட்டியா மாப்பிள்ள நீ? இல்லடா, எங்கடா போய் தடுப்பூசி போடுறது, ஆஸ்பத்திரி போறக்கே பயமா இருக்குது, இதுல தடுப்பூசி வேற போட்டு தடுப்பூசி போறவங்களும் அதிகமா சாகுறானுங்க வேற சொல்றானுங்க. அது அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள, இவனை எல்லாம் பொருளை கிளப்பி விட்டது, ஏன்னா தடுப்பூசி நம்ம நல்லதுக்கு போடுறாங்க, அதுல எப்படி சாக முடியும், போய் அதை போட்டு மாப்பிள, முதல்ல நான் போன வாரத்துல போட்டேன், அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சு சொல்ல மாறேன்ட்டேன். சரி மாப்பிள்ள, நான் நாளைக்கு இல்லை அன்னைக்கு இது போய் போட்டு போட்டு வரேன், அப்புறம் வந்துட்டு வேணா பாஞ்சு நாளைக்கு அப்புறம் அவனை போய் விட்டு பார்ப்போம். சரி மாப்பிள்ள, இல்லைன்னா ஒரு நாள் பிளான் பண்ண, ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்கே ஒரு கான்ஃபரன்ஸ் போர்டு, மூணு பேர் ஒட்டுக்கா பேசி விட்ருவா அவங்ககிட்ட. எப்பா சாமி, டேய் வேணாண்டா, அவங்ககிட்டலாம் பேச முடியாது, அவன் புலம்புறது நம்மளாலாம் கேட்க முடியாதுரா சாமி. ஆமாம் சரி மாப்பிள்ள, என்ன வெளியே போகிறோம், மாஸ்க் கீஸ் போட்டு போ, மேக்ஸிமம் வெளியவே போகாத, வீட்டோடு இருந்துக்க. சரி மாப்பிள்ள, பார்த்துக்கலாம், அப்போ நாளைக்கு இது ஏதாவது முடிஞ்சால் வர மாப்பிள்ள. சரிடா, ஓகே பை.
சரி ஓகே மாப்பிள, நான் அப்படியே கிளம்புறேன். ஒருவேளை நாம அன்றைக்கி அங்கே உட்காந்து பேசாமல் இருந்தால் குமாரனால் பாதிச்சிருக்க மாட்டானோ? சரி என்ன பண்ண முடியும், வந்துருச்சு, சரி நடக்கிறத நடப்போம். இருந்தால் ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்குன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.